வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 12,000 மேற்பட்டவர்கள் போக்குவரத்து சமன்களுக்கு தீர்வு கண்டனர். மடானி அரசாங்கத்தின் ஓராண்டு நிறைவு விழாவையொட்டி வழங்கப்பட்ட சிறப்பு சலுகையை பயன்படுத்தி 12,000 மேற்பட்ட வாகனம் ஓட்டிகள் தங்களின் போக்குவரத்து குற்றங்களுக்கான சமன்களுக்கு தீர்வு கண்டுள்ளனர். புக்கெட் ஜாலியல் தேசிய விளையாட்டு அரங்கில் பிரத்யேகமாக திறக்கப்பட்ட 14 முகப்பிடங்களில் மொத்தம் 37,242 சமன்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக புக்கெடமான் போலீஸ் தலைமையகத்தின் போக்குவரத்து இயக்குநர் டாக்டர் முகமது அஸ்மான் சப்ரி தெரிவித்தார். கடந்த டிசம்பர் 8 வெள்ளிக்கிழமையும் நேற்று டிசம்பர் 9 சனிக்கிழமையும் இந்த சிறப்பு சலுகை வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். போக்குவரத்து சமன்களுக்கு 50 விழுக்காடு வரை கட்டண கழிவு வழங்கப்பட்டதாகவும் இந்த சலுகை திட்டத்திற்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்ததாக இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்தார். கோலாலம்பூருக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலான HSR அதிவேக ரயில் திட்டத்திற்கு மலேசியா புத்துயிர் அளிக்க வேண்டும் என்று மேன்மை தாங்கிய ஜோர் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டர் கேட்டுக்கொண்டார். சுமார் 30 கிலோமீட்டர் தூர சதுர பரப்பளவை கொண்ட 4 செயற்கை தீவுகளை உள்ளடக்கிய ஜோஹர் நீரணையில் சர்ச்சைக்குரிய சொத்துடைமை மேம்பாடான ஃபாரஸ்ட் சிட்டியை கடக்கும் HSR ரயில் திட்டம் தொடரப்பட வேண்டிய அவசியத்தையும் ஜோஹர் சுல்தான் விளக்கினார். வரும் ஜனவரி 31 சுல்தான் அப்துல்லா சுல்தான் ஹமஷாவிற்கு பதிலாக நாட்டின் 17வது மாமன்னராக ஜோர் சுல்தான் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டர் பதவி ஏற்கவிருக்கும் நிலையில் ஆங்கில நாளேடுக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் இதனை தெரிவித்தார். தனியார் துறையின் நிதி வளத்தை பெறுவது மூலம் அந்த அதிவேக ரயில் திட்டத்தை வழிநடத்துவதற்கான 30 ஆண்டுகால குத்தகையை வழங்க முடியும் என்று ஜோர் சுல்தான் பரிந்துரைத்துள்ளார். தனியார் முதலீட்டாளர்கள் கிடைப்பார்களேயானால் 10,000 கோடி வெள்ளி பெருமானமுள்ள இந்த HSR ரயில் திட்டத்தை மேற்கொள்வதற்கு இதற்கு முந்தைய அரசாங்கம் வாய்ப்பை வழங்கியிருந்தது. கோலாலம்பூர் சிகாம்போட் கம்போங் சுங்கை பஞ்சாலாவில் குடும்ப தகராற்றில் தமது தாயையும் தந்தையையும் கொன்றதாக நம்பப்படும் ஆடவரை விசாரணைக்காக 7 தடுத்து வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளனர். 42 அந்த ஆடவர் நேற்று இரவு 10:30 அளவில் ஸ்பிரிண்ட் நெடுஞ்சாலையில் பஞ்சாலா சுரங்கப்பாதையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். பிரிக்ஃபீல்ட்ஸ் போலீஸ் தலைமையகத்தில் அந்த ஆடவரிடம் நடத்தப்பட்ட சிறுநீர் பரிசோதனையில் அவர் 3 போதைப் பொருள் உட்கொண்டிருந்தது தெரியவந்துள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்து அலாவுதீன் அப்துல் மஜீத் தெரிவித்தார். பிரிக்ஃபீல்ட்ஸ் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள அந்த ஆடவர் தனது தாயாரையும் தந்தையையும் கத்தியால் பலமுறை வெட்டி கொன்றதாக நம்பப்படுகிறது. 72, 82 அவ்விருவரின் சடலங்களும் இரத்த வெள்ளத்தில் கிடந்தது நேற்று கண்டுபிடிக்கப்பட்டன. சம்பந்தப்பட்ட சந்தேக பேர்வழிக்கு போதைப் பொருள் தொடர்பாக ஏற்கனவே 9 குற்றப்பதிவுகள் இருப்பது தெரிய வந்துள்ளது என்று டத்து அலாவுதீன் குறிப்பிட்டார். பூமி புத்திராக்களின் சிறப்பு பொருளாதார மாநாடு குறித்து கேள்வி எழுப்பியிருக்கும் மாசிசாவை சேர்ந்த தீலியான் கேரின் செயல் நிந்தனை தன்மையிலானது என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினர் ஒருவர் சாடியுள்ளார். பூமி புத்திராக்கள் மற்றும் மலாய்க்காரர்களின் சிறப்பு உரிமை குறித்து கேள்வி எழுப்புவதற்கு அவருக்கு எங்கிருந்து துணிச்சல் வந்தது என்று அம்னோ உச்சமன்ற உறுப்பினரான பாட் ஜர்காசி வினவியுள்ளார். பூமி புத்ரா மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள உபகார சம்பளம், அரசாங்க சார்பு நிறுவனங்களான GLC பதவிகள், மலாய்க்காரர்களுக்கான சிறப்பு உரிமை மற்றும் மலாய்க்காரர்களுக்கான பிரத்யேக சலுகைகள் போன்றவை மேலவையில் கேள்வி எழுப்பியுள்ள அந்த மாசிசா தலைவர் இனவாதத்தை தூண்டுகிறார் என்று ஜர்காசி குற்றஞ்சாட்டினார். கடந்த டிசம்பர் 4 மேலவையில் உரையாற்றிய மாசிசா முன்னாள் உதவி தலைவரான தீலியான் கேர் மலாய்க்காரர்களின் சிறப்பு சலுகைகள் என்ற பெயரில் வழங்கக்கூடிய பிரத்யேக சலுகைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் நாட்டை காப்பாற்றுவதற்கான நேரம் கனிந்துவிட்டது என்றும் குறிப்பிட்டிருந்தார். கோலாலம்பூர் ஜாலான் கொன்லேயில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்று வெடிகுண்டு புரளியினால் நேற்றிரவு 8 அளவில் பெரும் பதற்றத்திற்கும் பரபரப்புக்கும் இலக்கானது. புக்கிடமான் போலீஸ் தலைமையகத்தின் வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு
K9 மோப்பனாய் பிரிவு ஆகியவற்றின் உதவியுடன் அந்த ஹோட்டலை சோதனை செய்தபோது அது வெறும் புரளி என்பது தெரிய வந்துள்ளது என்று கொலலம்பூர் போலீஸ் தலைவர் டத்து அலாவுதீன் அப்துல் மஜீத் தெரிவித்தார். 8:07 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற அனாமதேய தொலைபேசி அழைப்பை தொடர்ந்து வெடிகுண்டு குறித்து ஹோட்டல் நிர்வாகத்திடமிருந்து ஓர் அவசர அழைப்பை போலீசார் பெற்றதாக அவர் குறிப்பிட்டார். வெடிகுண்டு செயலிழப்பு பிரிவு மோப்ப நாய்களின் உதவியுடன் ஹோட்டலின் கார் நிறுத்துமிடம், பிரதான வளாகம், ஹோட்டலின் 13 மாடிகளையும் சோதனை செய்த போது அது வெறும் புரளி என்பது தெரிய வந்ததாக டத்து அலாவுதீன் தெரிவித்தார். அனாமதேய அழைப்பை விடுத்த நபர் குறித்து குற்றவியல் சட்டம் 507 பிரிவின் கீழ் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். சாலையை பந்தய திடலாக பயன்படுத்தும் மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளுக்கு எதிராக போலீசார் நடத்திய ஓப் ஆஸ் பர்சுபாடு சம்சிங் ஜாலனான் எனும் சோதனை நடவடிக்கையில் 113 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இச்சோதனை நடவடிக்கை நேற்று முன்னிரவு முதல் இன்று விடியற்காலை வரையில் பினாங்கு சுப்ராங் ஜயா தாமன் சமா ககா அருகில் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் மேற்கொள்ளப்பட்டதாக சுப்ராங் பிராய்த்துங்கா மாவட்ட போலீஸ் தலைவர் தான் செங் சான் தெரிவித்தார். பல்வேறு குற்றங்களுக்காக மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளுக்கு 334 சமன்கள் வெளியிடப்பட்டதாக குறிப்பிட்ட அவர், சுமார் 4 மணி நேர சோதனையில் 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பரிசோதனை செய்யப்பட்டதாக கூறினார். வெட்டுமர நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த மண்வாரி இயந்திர ஓட்டுநர் ஒருவர் மரம் விழுந்து சம்பவ இடத்திலேயே மாண்டார். இச்சம்பவம் நேற்று காலை 10:15 மணி அளவில் கிளாந்தான் குவாமுசங் கோலபத்தி சென்ற இடத்தில் நிகழ்ந்தது. இலைப்பாரி கொண்டிருந்த அந்த நபரின் கனரக இயந்திரத்தின் மீது எதிர்பாராத விதமாக மரம் ஒன்று விழுந்ததில் அந்நபரின் உடல் இடிபாடுகளுக்கு இடையில் சிதைந்ததாக குவாமோசாங் மாவட்ட போலீஸ் தலைவர் சிக் சுன் ஃபூ தெரிவித்தார். உயிரிழந்த நபர் 32 வயதுடைய ஓர் இந்தோனேசியர் என்று அடையாளம் கூறப்பட்டுள்ளது. சவப்பரிசோதனைக்காக அந்நபரின் உடல் குவாமோசாங் மருத்துவமனையின் சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக சிக் சுன் ஃபூ குறிப்பிட்டார். லோட்டஸ் 5 ஸ்டாரின் இவ்வாரத்தின் புதிய வெளியீடாய் கஞ்சரிங் கண்ணப்பன் வெளியீடு கண்டுள்ளது. மேலும் ஆள வந்தான் ரீமாஸ்டரிங், ஹை நன்னா, வொன்கா, ஷிவ் மாலாம் ஆகிய திரைப்படங்களும் வெளியீடு கண்டுள்ளன. இத்திரைப்படங்களை உங்கள் அபிமான LFS திரையரங்குகளில் கண்டு மகிழுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.